ஸ்ரீயோ, நான் பூபால் முனுசாமி. இந்த வீடியோவில் வந்து ஜெட்பேக் கம்போஸோட பெஸ்ட் ப்ராக்டிசஸை பற்றி பார்ப்போம். அதில் ஸ்பெஷலாக யூஸ் லேசி லேஅவுட் கீஸ் அப்படின்னு சொல்ல ஒரு கான்செப்ட் இருக்குது, அதை வந்து எவாலுவேட் பண்ண போகிறோம். இவங்க சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, இங்கே லேசி காலம் இருக்குல்ல, இங்கே நோட்ஸ்னு ஒரு லிஸ்ட் நீங்கள் ரெண்டர் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, இப்போ வந்து இந்த லேசி காலத்தில் இருக்கிற இந்த லிஸ்ட்டெல்லாம் வந்து ரெண்டர் ஆகிடும். ரெண்டர் ஆகிட்டு ஏதாச்சும் ஒரு எலமெண்ட்ஸ் நீங்கள் டாப்பில் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, இது என்ன பண்ணுங்க, பொசிஷன் பண்ணும். ஃபஸ்ட்டு நீங்கள் டாப்பில் வந்து இண்டெக்ஸில் ஒரு ஃபைவ் நோட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, சிக்ஸ்த்னு வந்து டாப்பில் ஃபஸ்ட் இண்டெக்ஸில் இது பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, இது ஃபஸ்ட் இண்டெக்ஸையும் கம்போசிஷன் பண்ணுது, அது ரீரெண்டர் பண்ணுது. கீழே இருக்கிற அந்த ஃபோர் ஃபைவ் இருக்குல்ல, அந்த ஃபைவ் ரோஸையும் வந்து ரீகம்போசிஷன் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் என்ன பண்ணால், கீஸ் யூஸ் பண்ணலாம். கீஸ் யூஸ் பண்ணிங்கனாக்கா, இது என்ன பண்ணுனாக்கா, அதை ஐடென்டிஃபை பண்ணி, யூனிக் கீஸ் யூஸ் இருக்கிறதுனால அதை ஐடென்டிஃபை பண்ணி, ஓகே செகண்ட் ரோல் இருக்கிறது தான் இப்போ தேர்ட் ரோஸ்க்கு வந்திருக்கு, இதை ரீகம்போஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜெட்பேக் கம்போஸ் வந்து முடிவு பண்ணிக்கும். அதனால் வந்து உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தான் நம்ம எவாலுவேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு கோடு, ஒரு சின்னதாக ஒரு சாம்பிள் கோடு ஒன்று எழுதியிருக்கேன். ஸோ அந்த கோடு என்ன இருக்குனாக்கா, ஃபஸ்ட்டு வந்து ரெண்டர் எம்ப்ளாயி லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோடு, இது வந்து எம்ப்ளாயி லிஸ்ட் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு லேசி காலத்துக்குள்ளே அந்த எம்ப்ளாயி லிஸ்ட் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து எம்ப்ளாயி ரோஸ்க்குள்ளே வந்து எம்ப்ளாயி லிஸ்ட்டை எம்ப்ளாயி அனுப்புகிறேன். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் மட்டும் எடுத்து டெக்ஸ்ட்டில் வந்து ரெண்டர் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா, சி இது மட்டும் தான் எம்ப்ளாயி லிஸ்ட்டுக்குள்ளே இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் வந்து இது எது கூட பைண்ட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னாக்கா, ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஆட் எம்ப்ளாயி ஆன் டாப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது என்ன பண்ணனாக்கா, எல்லா எம்ப்ளாயி லிஸ்ட்டும் எடுத்துட்டு அதில் வந்து டாப்பில் ஜீரோ தென் டெக்ஸ்ட்டில் வந்து ஒரு ரேண்டமாக ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேமை ஜென்ரேட் பண்ணி ஒரு எம்ப்ளாயிஸ் வந்து ஆட் பண்ணும். ஸோ அதே போல் வந்து ஆட் எம்ப்ளாயி டவுன் அப்படின்னாக்கா, ஸோ லாஸ்ட் இண்டெக்ஸில் வந்து ஒரு எம்ப்ளாயி ஆட் பண்ணும். ஓகேவா, இதுதான் சிம்பிளான ஒரு ஆப்பு. ஸோ இதை வச்சு நம்ம எவாலுவேட் பண்ண போகிறோம். ஸோ இது எவாலுவேட் பண்ணும்போது இந்த ஆப்பை ரன் பண்ணிங்க, ரன் பண்ணி முடிச்ச உடனே ஸோ இது போல் வந்து ஃபைவ் எலமெண்ட்ஸ் இதுக்குள்ளே வருது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, உங்கள் ரைட் சைடில் ஒரு சின்ன ஐக்கான் ஒன்று இருக்குது. இப்போ இந்த ஐக்கானு பார்த்தீங்கன்னா டாகல் லேஅவுட் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்கிற ஐக்கான். இந்த ஐக்கான் கிளிக் பண்ணிங்கனாக்கா இது போல் லேஅவுட் இன்ஸ்பெக்டர் வரும். இதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ரெண்டு ஆப்ஷன் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது. இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டைம்ஸ் திஸ் கம்போசபிள் ஆஸ் ரீகம்போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டோம். இது வந்து எத்தனை டைம் வந்து ரீகம்போசிஷன் ஸ்கிப் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ அதோட அல்டிமேட் எய்ம்னாக்கா இந்த கம்போசிஷன் கவுண்ட் இருக்குல்ல, ரீகம்போஸ் ஆகிற கவுண்ட் வந்து ரிடியூஸ் பண்ணும். ஸோ அதுதான் நம்மளுடைய அல்டிமேட் எய்ம். ஸோ ஃபஸ்ட் டைம் ரெண்டர் ஆகும்போது லேசி காலம் மட்டும் ஒரு தடவை கம்போஸ் ரீகம்போசிஷன் ஆகிருக்கு, மீது எல்லாமே பார்த்தோன்னாக்கா ஃபஸ்ட் டைம் ரெண்டர் ஆனாலும் ரீகம்போசிஷன் கவுண்ட் வந்து ஜீரோவாக இருக்குது. ஸோ த மூமெண்ட் ஐ ஆட் த எலமெண்ட் ஆன் த டாப், ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இதனுடைய கவுண்ட் வந்து டூ ஆகிடுச்சு, ஏன்னா எலமெண்ட் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு, இதுவும் ரீகம்போஸ் ஆகிருக்கு. இந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முறை வந்து ரீகம்போஸ் ஆகிருக்கு, ஒன் டூ த்ரீ ஃபோர் செட். ஆனால் ஒரு எலமெண்ட் பார்த்தீங்கன்னா ரீகம்போஸ் ஆகலை. அந்த எலமெண்ட் எதுனாக்கா நம்பர் ஃபைவ் வந்து ரீகம்போசிஷன் ஆகலை, பட் மீது இருக்கிறதுலாம் ரீகம்போசிஷன் ஆகிருக்கு. ஸோ மறுபடியும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணும்போது மறுபடியும் ஆகுதுனாக்கா கவுண்ட் டூ ஆகுது, மறுபடியும் இன்க்ரீஸ் பண்ணும்போது கவுண்ட் த்ரீ ஆகுது, ஃபோர் ஆகுது, அது போல் மல்டிபிள் டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இது பார்த்தீங்கன்னாக்கா ரைட் சைட் பார்த்தீங்கன்னா வச்சுக்க, எந்த ஒரு எலமெண்ட்டுமே ஸ்கிப்பபிள் ஆகலை, விச் மீன்ஸ் வந்து ரீகம்போசிஷனும் ஸ்டாப் பண்ணலை. உள்ளே இருக்கிற எலமெண்ட்ஸ் நீங்கள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா ஃபோர் த்ரீ ஃபோர் ஃபைவ் இந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஆல்ரெடி இருக்குது, அதுக்குள்ளே டேட்டாவை சேஞ்ச் ஆகலை, இருந்தாலும் என்ன பண்ணுதுன்னா ரீகம்போசிஷன் ஆகிட்டே இருக்குது. ஸோ இதை அவாய்ட் பண்ணது தான் அவங்க என்ன சொல்கிறாங்கனாக்கா, கீஸ் யூஸ் பண்ணுங்கள். இதை யூஸ் பண்ணிங்கனாக்கா எங்களால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும், இந்த பர்டிகுலர் ரோ தான் வந்து இங்கிருந்த ரோ வந்து இங்கே மூவ் ஆகிருக்குன்னு எங்களால் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். இன்கேஸ் வந்து டேட்டா உள்ளக்கிற டேட்டா சேஞ்ச் ஆகலைனாக்கா அதனால் அவங்க வந்து ரீகம்போசிஷன் பண்ணது வந்து எங்களால் ஈஸியாக ஸ்டாப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஸோ அந்த தேரி வந்து எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இங்கே கீஸ்ன்னு சொல்லிட்டு இந்த ஃபஸ்ட் நேம் வந்து கீஸை வச்சுட்டேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அதே போல் ரெண்டர் ஆகுது, ரெண்டர் ஆகி முடிச்ச உடனே மறுபடியும் வந்து இதை எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கிறேன், லேசி காலத்தை எக்ஸ்பெண்ட் பண்ணுறேன், எல்லாமே வந்து ஜீரோ ஜீரோ கவுண்ட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ எம்ப்ளாயி வந்து அந்த டாப்பில் ஆட் பண்ணணும்னு வச்சுக்கேன். இப்போ பாருங்கள், இந்த எம்ப்ளாயிஸ் எல்லாம் வந்து ஒன்று கூட ரீகம்போசிஷன் ஆகலை, எல்லாமே வந்து ரைட் சைடில் வந்து ரீயூஸ் ஆகிருக்கு. ஸோ இங்கே கிளிக் பண்ணால் உங்களுக்கு தெரியும். ஸோ இது என்ன கவுண்ட்னாக்கா, ரீகம்போசிஷன் ஆஃப் திஸ் காம்போனன்ட் ஹஸ் பின் ஸ்கிப், இதுதான் நமக்கு தேவையான ஒரு விஷயம். இங்கே பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து ரீகம்போசிஷன் ஆகலை, எல்லாமே ஸ்கிப் ஆகுது, திஸ் அ குட் அப்ரோச் டு ஹேவ். ஸோ மறுபடியும் ஆட் பண்ணுறேன், மறுபடியும் ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டு தடவை ஸ்கிப் ஆகுது. ஆக்சுவலாக வந்து ரெண்டு தடவை நம்மளுக்கு வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோ, ரீகம்போசிஷன் ஆகாமல் ஸ்கிப் பண்ணி நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள் ரீகம்போசிஷன் சுத்தமாக ஆகலை பாருங்க இந்த கவுண்ட்டு. ஸோ உங்களால் நல்லா பார்க்க முடியும். இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா லேசி காலமும் ரெண்டர் எம்ப்ளாயி லிஸ்ட்டும் வந்து ரீகம்போசிஷன் ஆகுது. ஏன்னா
அந்த எலமெண்ட் சேஞ்ச் ஆகுதுனால. ஸோ இது வந்து கண்டிப்பாக வந்து பேரண்ட் வந்து ரீகம்போசிஷன் ஆகிதான் ஆகணும். பட் சைல்டு வந்து எலமெண்ட்ஸோட வேல்யூஸ் வந்து சேஞ்ச் ஆகுதுனால அதை ரீகம்போசிஷனை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணி வச்சுக்கோம். ஸோ எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு பாருங்கள். ஸோ இன்கேஸ் நீங்கள் லேசி காலம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னாக்கா கீழே ஏதாச்சும் ஒரு எலமெண்ட்டை கண்டிப்பாக வச்சுங்க. வச்சுட்டு நீங்கள் வந்து ரெண்டர் பண்ணது மூலமாக உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து கண்டிப்பாக இம்ப்ரூவைஸ் பண்ண முடியும்.